ஆரம்பிச்சிரும். நம்ம சாதத்துல போட்டு இந்த பூண்டு போட்டு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ எஃபர்ட் நல்லாவே தெரியுங்க. பூண்டுக்கு அந்த அளவுக்கு தனித்தன்மை நிறையவே. ஏன்னா ஒரே ஒரு பொருளை பயன்படுத்தி எப்படி நம்ம மூணு மெத்தட்ல சாப்பிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளோட உடல் எடை வந்து அதிகமாக இருக்குது, தொப்பையும் நமக்கு ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கவலைப்பட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கவலைப்பட்டுருக்கோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட் நிறைய நம்ம சாப்பிட்டுருக்கோம். பீஸா, பர்கர், ஜூஸ் அது இது நிறைய சாப்பிடும் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் போட்டுகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, யோகா பண்ணாலும் சரி, உடல் எடை குறையவே இல்லை, எனக்கு அதிகமாகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம். இன்னும் ஒரு சில பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற பசங்களாக தான் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாகிட்டே போகிற மாதிரி இருக்கும். பார்த்தா பெரியவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் கேட்டால் ஸ்கூலில் படிக்கிற பசங்கன்னு வாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளோட உடம்பு குறையவே இல்லை, வெயிட் போட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இனிமேல் கவலைப்படவே வேண்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் இது வந்து. இது வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி இதை எப்படி பயன்படுத்தலாம், இதை வந்து மூன்று தான் பயன்படுத்த போகிறோம். ஏன்னா ஒரே ஒரு பொருளை பயன்படுத்தி எப்படி நம்ம மூணு மெத்தடில் சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ் சுட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி தான் நம்ம செய்ய போகிறோம் நான் சொல்லியிருந்தேன். இதை வந்து நாங்கள் எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பூண்டு தான். இந்த பூண்டை வந்து எப்படி பயன்படுத்தலாம் மூன்று விதமாக அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூண்டு வந்து ஒரு மூணு பல் எடுத்துக்கோங்க போதும். இந்த மூணு பல்லை நல்லா இடிச்சுட்டு நீங்கள் பாலில் கலந்து, நல்லா சூடான பாலில் கலந்து நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா அது வெதுவெதுப்பான சூட்டில் நீங்கள் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் எடை நல்லா குறைஞ்சிருங்க. நமக்கே அது நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் விடாமல் அதை டெய்லி ரெகுலராக அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதை குடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் இந்த பாலை நீங்கள் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தொப்பை குறைய ஆரம்பிச்சிடும், உடல் எடையும் நமக்கு நல்லா குறையிறது நமக்கே நல்லா தெரியும். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து டிப் நம்பர் ஒன்று. இது ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த பாலில் போட்டு குடிக்கிறது வந்து பிடிக்காது, அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றி அந்த பூண்டை போட்டு ஒரு மூணு பல் பூண்டை போட்டு நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து சூடு ஆறுன பிறகு எடுத்து அந்த பூண்டை சாப்பிட்டு பாருங்க. அது நமக்கு ரொம்பவே நல்ல டிப்ஸுங்க. அதிக எஃபர்ட் நமக்கு கொடுக்கும் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு. வந்து இந்த டிப்ஸையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை டெய்லி நீங்கள் காலையில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அப்படி சப்போஸ் நீங்கள் எண்ணெயில் வறுக்க முடியல, வேண்டாம் எங்களுக்கு எண்ணெயில் போடலாமா, பிடிக்காதே எண்ணெய் சேர்க்கக்கூடாதே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து பூண்டை வந்து நல்லா தீயில் நல்லா சுட்டு அது சூடு ஆறுன பிறகு எடுத்து அந்த மூணு பல் பூண்டையும் நீங்கள் டெய்லி சாப்பிட்டு பாருங்கள். நம்மளோட உடல் எடை நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம ரொம்பவே ஸ்லிம் ஆகிடுவோம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த டிப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரெண்டாவது மெத்தடுங்க. மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூண்டு குழம்பு தாங்க. இந்த பூண்டு குழம்பை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடல் எடை நல்லா குறைய ஆரம்பிச்சிரும், நமக்கே அது தெரிய ஆரம்பிச்சிரும். நம்ம சாதத்தில் போட்டு இந்த பூண்டு போட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ எஃபர்ட் நல்லாவே தெரியுங்க. பூண்டுக்கு அந்த அளவுக்கு தனித்தன்மை நிறையவே இருக்குது. இந்த பூண்டை நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி டைப்பில் எப்படினாலும் சரி நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு உடல் எடை நல்லாவே குறைய ஆரம்பிச்சிரும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு உடல் எடை நல்லா குறைய ஆரம்பிச்சிரும். அப்படி சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால், வீட்டில் இருந்த மாதிரி நம்ம யோகா பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு உடல் எடை நல்லா குறைய ஆரம்பிச்சு நம்ம ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக நல்லாயிருவோம். இந்த டிப்ஸ்களை நீங்கள் மறந்துடாமல் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டே வாங்க. இந்த பூண்டை யூஸ் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு உடல் எடை நல்லா குறைஞ்சி நம்ம நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இது நல்ல ஒரு சிறந்த வழியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ்ஸ்ல சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.